2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவானது இன்று வெளியாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வரும் திமுக கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது செய்தியாளர் லோகேஷ் அங்கிருந்து நமக்கான தகவல் அளித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளானது இன்று வெளியாகிறது. இதில் திமுக கூட்டணியை அதிக தொகுதிகளில் பெற்றுள்ளனர். இந்த திமுக கூட்டணியில் உள்ள அதிக தொகுதி 38 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளனர். புதுச்சேரியை உட்பட்டு ஆகிய 38 தொகுதிகளில் திமுக கூட்டணியை அதிகபட்சத்தில் அதிக முன்னேற்றத்தில் உள்ளனர். இதை குறித்து திமுக தொண்டர்களிடம் கேட்கலாம். சார், இந்த திமுக கட்சி அலுவலகத்தில் இன்று வந்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்க இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்க, இந்த வெற்றியானது எப்படி பார்க்குறீங்க? இந்த வெற்றி வந்து உண்மையிலே முழுக்க முழுக்க முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து மாவட்டத்தில் அமைச்சர்கள் கட்சி தொண்டர்கள் உண்மையாக உழைச்சாங்க. இந்த தடவை 10 ஆண்டு இந்த கொடுமையான இந்த மோடி ஆட்சியிலிருந்து விடுபிறக்கன்றக்காண்டி தலைவர் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி ஒருங்கிணைச்சார். அந்த ஒருங்கிணைப்பு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலிங் சொல்லி எங்களை கூட பயன்பட வச்சாங்க. ஆனால் அந்த எக்ஸிட் போலிங்கில் தரந்தள்ளி இன்றைக்கி நல்ல ரீடிங்கில் வந்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த வெற்றியை பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முழு காரணம் தலைவர் கொண்டு வந்த அந்த மகளிருக்கு 1000 ரூபா திட்டமாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், பல திட்டங்கள் கொடுத்து மக்கள் ஏழை மக்களை வந்து தன் பக்கம் திருப்பி ஏடிமிக்க ஓட்டர்ஸ் கூட இந்த தடவை திமுகவுக்கு போகிற அளவுக்கு ஒரு உண்டாக்கி. நான் தேனி மாவட்டத்துலேருந்து வரேன். எங்கள் மாவட்டத்தில் கடந்த முறை காங்கிரஸ் தோத்துச்சு 40 தொகையில், அது ஒன்று மட்டும் தோச்சு. ஆனால் இந்த முறை 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துக்கு திமுக ஜெயிக்குது. அதற்கு காரணம் உண்மையான உழைப்பு, இந்த சிறந்த ஆட்சியுமே காரணம். உண்மையில் ஒரு திமுக தொண்டனாக நாங்கள் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். இப்போ பாருங்க எவ்வளவு கொண்டாட்டம், எவ்வளவு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டுருக்காண்டு. உண்மையிலே எதிர்பார்த்தது இந்தியா கூட்டணி பிரதமர் ஆகணும். தளபதி கட்சி வெற்றிங்க, இது யோகா செய்தோ இல்லை மாவரிக்காத வட சுட்டத்த கட்சத்தை வெற்றிலைங்க. இது தளபதிக்கு மூய்க்க மூய்க்க கட்சி வெற்றி தமிழ்நாடுனா என்னன்னு தளபதி காட்டிட்டாருங்க. இங்கே வந்து அவர் வந்து யோகா பண்ணலாம், அடிக்கடிக்கு வந்து டூர் வந்துட்டு போகலாம். இங்கே மக்களெல்லாம் தட்ட முடியாது, பெற்ற முடியாதுங்க. இங்கே எல்லாம் வந்து வெறி பிடிச்சவங்க எல்லாம் திமுக வந்து சும்மா நேற்று வந்து சேர்ந்துக்கலாம் கிடையாது. எனக்கு 50 வயசு ஆக போகுது, எங்கள் அப்பாவுக்கு இந்த கட்சி நான் வந்துக்கிறேன். எனக்கு அது என் பிள்ளைக்கிறான், என் பிள்ளைய தான் பேர பிள்ளைங்கது. இது சும்மா வந்து கிடையாது, என்ன துட்டு குத்தா வந்துடும். இப்போ சூழ்நிலைக்காக தான் மாறுவாங்க, நாங்கள் மாறுவோம் கிடையாது. கட்சினா வெறி, தளபதி என்ன சொல்கிறாலும் செய்ய காத்துன்னுக்குறோம். நாங்களாம் எங்களுக்கு கோவலம் அதிகமாக வரும், கட்டி போட்டு வச்சுக்கிறாரு, பயந்து போயில ஒதுங்கி போகிறோம். தளபதி ஊனா எல்லாம் செய்ய தெரியும், ஆ போட தெரியும், ஏ போட தெரியும், எல்லாம் போட தெரியும். தளபதிங்களை எங்களை கட்டுமானமாக வச்சு கட்டுமானமாக வழி நடத்துகிறாரு. ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேர் விட்டு கூப்பிட்ற தொகுதி இது. அவரை போல் வந்து மோடி வர ஜா பாக்கிட்டு போகிற தொகுதியில் இது ஆறுமுகம் ஒருத்தர் ஒருத்தர் பேர் விட்டு கூப்பிடுற தலைவர்களுக்கு அதோட பெருமைகளுக்கு என்ன வேணுங்க? தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இதனை தொடர்ந்து சாயந்தரம் முறையானது நடைபெறும். சாயந்தரத்துக்கு மேற்பட்டு தான் இந்த தேர்தல் முடிவுகளானது வெளிவர இருக்கக்கூடியது. இந்த தேர்தலின் முடிவை எதிர்கொண்டு தான் திமுக கூட்டணியில் உள்ள தொண்டர்களும் அனைவரும் காத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கிருபாகரனுடன் செய்தியாளர் லோகேஷ்.